வணக்கம். இந்தியா கொரோனா தொற்றால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான நமது மக்களின் உயிர் இன்னும் ஆபத்தில் இருக்கிறது. சீனா நமது எல்லையை தாண்டி நம் பெருமைமிகு நிலப்பரப்பை ஆக்கிரமித்து வருகிறது. இந்திய பொருளாதாரம் மிக மோசமாக சீரழிந்திருக்கிறது. வேலைவாய்ப்பின்மை 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையாக அதிகரித்து நமது மாணவர்களையும் இளைஞர்களையும் பாதித்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள். இந்த சூழலில் மத்தியிலே பிஜேபி அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? துரதிருஷ்டவசமாக ஜனநாயக அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜஸ்தான் அரசை கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. ராஜஸ்தான் மக்கள் விரோத பிஜேபி ஆட்சியை புறக்கணித்து காங்கிரஸ் கட்சியை ஆட்சியில் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் பிஜேபி பின்வாசல் வழியாக ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறது. ராஜஸ்தான் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் என்னால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்று சொல்லி ஆளுநரை சட்டமன்றத்தை கூட்ட சொல்லி கேட்கிறார். ஆனால் ஆளுநரோ சட்டமன்றத்தை கூட்ட மறுக்கிறார். இது முதல் முறையாக நடக்கவில்லை. இதற்கு முன்பும் மணிப்பூரில், கோவாவில், மத்திய பிரதேசத்தில், கர்நாடகாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை கோடிக்கணக்கான ரூபாய் எம்எல்ஏக்களுக்கு விலை வைத்து பட்ட பகலில் குதிரை பேரம் பேசி ஆட்சியை பிஜேபி கவிழ்த்து பின்வாசல் வழியாக ஆட்சி அமைத்திருக்கிறது. இது காங்கிரஸ் கட்சியின் பிரச்சனை மட்டுமல்ல, இது நமது நாட்டின் பிரச்சனை, ஜனநாயகத்தின் பிரச்சனை. தங்களுக்கு விருப்பமான அரசாங்கத்தை ஜனநாயக அடிப்படையில் தேர்ந்தெடுக்கும் மக்களின் உரிமையை ஒரு பறிக்கும் நிகழ்வு. இது நமது ஜனநாயகத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் விரோதமானது. ஒரு ஜனநாயக படுகொலை. இதை நாம் அனைவரும் எதிர்க்க வேண்டும். இது குறித்து நாம் பேச வேண்டும். பிஜேபி தேர்தலை பற்றி கவலைப்படாமல், மக்களின் உரிமைகளை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி அமைக்குமானால் பின்பு தேர்தல் எதற்கு, ஜனநாயகம் எதற்கு என்ற கேள்வியை நாம் அனைவரும் கேட்க வேண்டிய நேரம் இது. கேட்போம். நன்றி.